நாகப்பட்டினம் நகராட்சி குப்பை கிடங்கில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் விஷ்ணு வழங்குகிறார். விஷ்ணு, இவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து மறியலில் ஈடுபட்டிருக்கிறாங்க? நாகை நகராட்சி உட்பட்ட 36 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகளை கோட்டவாசல் உரக்கிடங்கில் சேகரிக்கப்படுகிறது. இன்று காலை நகராட்சி ஊழியர்கள் ஒப்பந்த தொழிலாளர் 165 பேர் பணியில் ஈடுபட்டனர். அப்போது குப்பைகளை கோட்டவாசல் படியில் அருகே உள்ள குப்பை கிடங்கில் எடுத்துச் சென்று அங்கு கொட்டப்படும் பணியில் கும்பகோணத்தைச் சேர்ந்த நகராட்சி டெம்பர் வாகன ஓட்டுநர் ஜோதி மற்றும் நாகூர் அமுதா நகரைச் சேர்ந்த ஒப்பந்த துப்புரவு பணியாளர் விஜய் ஆகியோர் ஈடுபட்டனர். அப்போது எதிர்பாராத விதமாக குப்பை கிடங்கு வழியாக செல்லக்கூடிய உயர் அழுத்த மின் கம்பத்தில் டிப்பர் ஆலை உரசியுள்ளது. இதில் தீப்பிடித்த டிப்பர் வாகனத்தில் இருந்த தூய்மை பணியாளர் விஜய் மின்சாரம் தாக்கி உடல் கருகி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். மேலும் வாகன ஓட்டுநர் ஜோதி மின்சாரம் தாக்கியதில் படுகாயமடைந்து அங்கு வந்து அரசு மருத்துவமனையில் வந்து தற்போது சிகிச்சை பெற்று வருகிறாங்க. இதே போல வந்து இவர்கள் வந்து நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வாசலில் வந்து உயிரிழந்த ஊழியர் குடும்பத்திற்கு வந்து அரசு பணி வழங்க வேண்டும், இதே போல உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், அது மாதிரி பாதிக்கப்பட்ட ஓட்டுநருக்கும் வந்து நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காலை முதலே சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போது நகர்மன்ற தலைவர் மற்றும் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் ஆகியோர் வந்து போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மதியம் 3 மணிக்குள் முடிவு தெரிய வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில வந்து 3 மணிக்கு உரிய தகவல் இல்லாத காரணத்தால மீண்டும் தற்போது நாகப்பட்டினம் சிஆர்சி டெப்போ அருகில் வந்து மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இங்க வந்து வட்டாட்சியர் ராஜசேகர் மற்றும் டிஎஸ்பி வந்து இவர்களிடம் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வராங்க. இந்த பேச்சுவார்த்தையில் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் வந்து அழைத்து சென்று அங்கு வந்து பணி வழங்குவதற்கும் நிவாரணம் வழங்குவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தற்போது வந்து தெரிவிச்சிருக்காங்க. பொங்கலடி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விஷ்ணு.